சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/9/2023 வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் 5ஆம் நாள், சப்தமி திதி. இன்று மதியம் 1:35 வரை கேட்டை நட்சத்திரம். இன்று மதியம் 3:35 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலனுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் எதையும் செய்து, அதாவது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு முடிவை அமுல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் ராசியில் குரு பகவான் வலுத்திருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குருவின் இருப்பை விட குருவின் பார்வைக்கு நல்ல வலிமை அதிகம் என்பதால் 5, 7, 9 இடங்கள் இன்றைக்கு வலுத்திருக்கின்றன. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது. கணவர் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது நன்றாக இருப்பதால் ஒரு வாழ்க்கை துணை பற்றிய வருத்தங்கள் விலகக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். கணவருக்கு வேலை இல்லையே அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் மனைவியின் ஆரோக்கியம் சரியாக இல்லையே என்பது போன்ற குறைகள் தீரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். தூரத்தில் இருப்பவர்கள் மீண்டும் வந்து குடும்பத்தோடு இணையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளிதேசத்தில் இருக்கிறோம், உழைத்தது போதும், மீண்டும் குடும்பத்தோடு இணைந்து சற்று மனைவி, கணவர், குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் தூர இடத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தெற்கு திசை லாபங்கள் வரக்கூடிய நாள். குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு பயணம் செல்வதன் மூலமாக பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மேஷத்தினர் அனைவருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் சுபத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதாவது சுப விரயங்கள் இருக்கக்கூடிய நாள். குறிப்பாக பெண்களுக்கு ஏதேனும் நல்லவைகள் நடக்கவில்லையே என்கின்ற ஒரு குடும்ப கவலைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார பெரியவர்கள் அனைவருக்குமே விரயங்கள் இருந்தாலும் மங்களங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அக்காள் தங்கைகள் போன்றவர்களுக்கு இன்றைக்கு அண்ணன் தம்பிகள் ஏதேனும் ஒன்றை நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மை. சமீப காலமாக வீடு வாங்கி அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கின்றன, ஒரு வழக்குகள் வந்துவிட்டது, நிலம் வாங்கிவிட்டேன், சரியாக சரிபார்க்காமல் ஒரு நிலையில் பிறரை நம்பி அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறேன், அதில் ஒரு வில்லங்கம் வந்துவிட்டது என்பது போன்ற வழக்கு சார்ந்த அமைப்புகளில் கவலைகளில் இருப்பவர்களுக்கு உங்கள் பக்கம் உங்களுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க முடியும் என்கின்ற வாய்ப்புகளும் நம்பிக்கைகளும் வரக்கூடிய 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வேண்டுமென்றே உங்களை எதிரியாக நினைத்து கொண்டிருப்பவர் கூட இன்றைக்கு உங்களுடைய பாதையிலிருந்து சற்று விலகி உங்களுக்காக வழிவிட்டு போகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாய் பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் அனைவருக்கும் இன்று. மிதனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் மிக வலிமையாக இருக்கிறார். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்வது என்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்து விட்டேன், கை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே என்பது போன்ற எண்ணங்களில் கலக்க உணர்வுகளோடு இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள், லாபங்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். வாகன இயக்குபவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நிறைவு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதைப் போலவே உணவு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்கும் இன்று மாலைக்குள்ளேயே நிறைவான வெகுமதி, பணவரவு வரக்கூடிய லாபமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அண்ணன் அக்காள்களின் பேரில் குறைகள் கண்டவர்கள், அதாவது திருமணம் ஆனவுடன் எங்களை கவனிக்காமல் அப்படியே போய்விட்டார்கள், அவரவர் கணவன் மனைவி என்று செட்டில் ஆகிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குறைபட்ட மனத்திற்கு இன்றைக்கு மருந்துகள் கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய அன் அக்கால்களின் மூலமாக உதவிகள் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களில் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு இன்றைக்கு நிறைவுகள் இருக்கக்கூடிய நாள். பழைய இரும்புகள் வாங்கி விற்பவர்கள், எலக்ட்ரிக்கல் கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய, விரயங்கள் நிற்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். வேலை தொழில் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு நிறைவாக இருக்கப் போகின்றன. லாபம் வரக்கூடிய தன்மை, கடந்த காலத்தில் இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு தன்மையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு மனக்கட்டுப்பாடு வரும், அதாவது வெகு காலமாக கைவிடவே முடியாது என்றிருந்த ஒரு பழக்கத்தை இன்றைக்கு முழுமையாக கைவிடப் போகிறீர்கள். அதன் மூலமாக குடும்பத்தினர் உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தது, சமூகத்தில் உங்களுக்கு மதிப்புகள் இல்லாமல் இருந்தது, அத்தனை நிலைமைகளும் மாறி கடகராசிக்காரர்கள் என்பவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் என்பதை மிக அருமையாக நிறைவேற்றக்கூடிய, நிறைவேற்றி பார்க்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமையும். 2 10ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவமாக இருப்பதால் புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய வழக்கறிஞர் துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே நல்ல விதமான அமைப்புகள், லாபங்கள் வரக்கூடிய தன்மை, தொழில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரக்கூடிய நிலை என கடகத்தினரின் மிக உயர்வான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று சாதகமற்ற நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இன்னும் 3 மாதத்தில் அவர்களும் நன்றாக வருவதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே 1, 5, 9ஆம் இடங்களில் குரு பகவான் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை தருவார் என்பது ஒரு விதி. ஆக 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன செய்வார்? வயதிற்கு ஏற்ற வகையில் பாக்கியங்களை தருவார். தந்தையாக இருப்பவர்களுக்கு மகன்களால் நல்ல விதமான பலன்கள் உண்டு. தந்தையாகும் பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆண் குழந்தை, ஆண் வாரிசு என்று சொல்லக்கூடிய மகன்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள், அதற்கான மருந்துகள், மருத்துவம் போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். பூர்வீகம் கைகொடுக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், பூர்வீகத்திற்கு திரும்பவே முடியாதோ என்கின்ற கலக்கத்தோடு இருப்பவர்கள் அனைவருக்குமே பூர்வீகம் என்று சொல்லப்படுகின்ற சொந்த ஊர், நம்முடைய தாத்தா பாட்டிகள், தந்தை தாய் போன்றவர்கள் வாழ்ந்த ஊருக்கு திரும்பச் சென்று அங்கேயே நிலைத்து இருந்து வாழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாகவும், விவசாயம் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களில் சிலருக்கு தந்தை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வயதான தந்தையினுடைய ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, தந்தைக்கு அசுப செலவுகள் செய்தவர்களுக்கு அது நிற்கக்கூடிய நல்ல நிலை என சிம்மத்தினரின் யோக நாள் கண்டிப்பாக இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். பங்குச்சந்தை கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடந்த காலங்களில் எங்கே பணத்தை இழந்தீர்களோ, மோசடியான முறைகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு நீங்கள் இழந்த உங்களுடைய உழைத்த உண்மையான பணம் திரும்ப சட்டப்பூர்வ நடவடிக்கைகளின் மூலமாக வருவதற்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு இணையத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டேன், உழைத்து சம்பாதித்த பணம் போய்விட்டது, நடையாய் நடந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற நிலைமைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. அதாவது எதிர்பாராத விதத்தில் இழந்த பணம் மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கான அத்தனை ஆதரவுகளும் உதவிகளும் நடவடிக்கைகளும் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளையவர்களுக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் நற்பெயர் வரக்கூடிய தன்மை, இணையத்தில் பொருள் செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இணைய ரீதியிலான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, மீடியேட்டர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் பார்த்து ஒருவர் பார்க்காமல் இருக்க இருவரை இணைக்கக்கூடிய அமைப்புகளை செயல்படுத்தக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கன்னியினர் அனைவருக்கும் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் பாவகத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறார். குரு பகவான் எப்பொழுதுமே 12 ராசிகளில் 3 ராசிகளை பார்ப்பார். அந்த 3 ராசிகளுக்கும் 1 வருடத்திற்கு அவர் நல்ல பலன்களை தருவார் என்பது ஜோதிட விதி. அது இப்பொழுது அந்த 3 ராசிகளில் ஒன்றாக துலாம் ராசி அமைந்திருக்கிறது. குரு ராசியை பார்த்தால் என்ன நடக்கும்?
மனம் சற்று தெளிவாக இருக்கும். எதையும் சந்திக்கலாம், சாதிக்கலாம் என்கின்ற ஒரு தைரிய உணர்வுகள் இருக்கும். நட்புகள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சற்று ஒரு நிலையில், கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலம் குடும்பம் நன்றாக இருக்கும் என்கின்ற உயர்நிலை எண்ணங்கள் இருவருக்குமே வரும். அதுபோன்ற அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு நிலையில் குழந்தைகளுக்காகவோ குடும்பத்திற்காகவோ சாதகமாக ஒருவருக்கு ஒருவர் பேசி சேர்ந்து கொள்ளக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காணக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்திலேயே உறுதிகள் ஏற்படக்கூடிய நிலை, இந்த வருடத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய நிலை என வாழ்க்கை எவ்விதம் யாருடன் எப்படி செல்லும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக, மிகப்பெரிய சிறந்த அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. துலாத்தினர் அனைவருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய ஆறாம் பாவகத்தில் குருவும் அதே நேரத்தில் அங்கே ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே ஆறில் பாவர்கள் இருந்தால் கடன் நோய் அமைப்புகள் நம்மை விட்டு தூர தள்ளி இருக்கும் என்பது ஒரு ஜோதிட பலன். சுபர்கள் இருந்தால் நாம் கடன்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பது ஒரு ஜோதிட விதி. ஆக இந்த இரண்டு விதிகளும் சமவிதமாக கலந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் தேவைக்கேற்ப கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது என்ன கடன்? வீட்டு கடன் வாங்குவது என்பது ஒரு நிறைவானது அல்லையா? கடன் வாங்கினாலும் கூட ஒரு சொத்து நம்மிடம் வந்து சேருகிறது. சில வருடங்களில் அதை அடைத்து விட்டோமேயானால் ஒரு மிகப்பெரிய கடமை முடிந்தது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய 40-50 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டு கடன் அப்ரூவல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாகன பிராப்தி கடன் மூலமாக அமையக்கூடிய தன்மை. ஏற்கனவே அதிக வட்டியில் சிக்கிக்கொண்டிருக்கிறேன், குறைந்த வட்டிக்கு மாறலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சொத்தை விற்றாவது இந்த கடனை அடைத்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் என்பவர்களுக்கு நிறைவாக நல்ல விலையில் ஒரு சொத்தினை கைமாற்றிவிட்டு கடன் தொல்லையிலிருந்து விலகக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. விருச்சிகத்தினர் அனைவருக்கும் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்புகள் மிக்க நாளாக இந்த நாள் அமையும். நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் இஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நல்ல நாட்கள் ஆரம்பிக்கின்றன என்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். கடந்த சில நாட்களாகவே வயதிற்கேற்ற வகையில் நல்லவைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்பதே ஒரு இயல்பான உண்மை. கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, எதனையும் ஒரு நல்ல விதமான சரிவித சமமான ஒரு பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு உள்ளம் குளிரும் வண்ணம் என்ன உங்களுக்கு தேவையோ அது கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு நிலைத்த வேலை, அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான ஆயத்த அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான உயரிய அனுமதி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. பெரும்பாலும் பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய சூழல். மாமனார் மாமியாரால் இந்த விதமான தொல்லைகள் இருக்கின்றன என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மாமனாரும் மாமியாரும் இன்னொரு அம்மா அப்பா போன்றவர்கள்தானே என்பது போன்ற மனமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அனைவருக்குமே நல்ல சூழல்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசுக்கு இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 12 அதிபதியான குரு பகவான் 4 இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய, சில செலவுகள் இருந்தாலும் கூட அதன் மூலமான பொருட்சேர்க்கை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். வீட்டை அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அதாவது எல்லாவற்றையும் நல்ல விதமாக அமைத்து விட்டேன், ஆனால் சிறிய சிறிய செலவுகள் இருக்கின்றன, அவைகளை முடித்து விட்டால் வீடு முழுமையடைந்து விடும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அறிமுகங்கள், அதற்கான பணவரவுகள் வரக்கூடிய நாளாக, வீடு சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அம்மாவை இன்றைக்கு ஆதரவுடன் பார்த்து கொள்ள முடியும். வயதான அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு மிகப்பெரிய
நல்ல பலன்கள் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தொழில் சிக்கல்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக நிலம் சார்ந்த விவசாய அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதாவது விவசாயம் செய்பவர்கள், நிலத்தை தோண்டக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதற்கான கனரக இயந்திரங்களை வைத்திருப்பவர்கள், ஜேசிபி இயந்திரங்களின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்கள், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு நிறைவான வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் அனைவருக்கும் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் அதிபதியான குரு பகவான் இன்றைக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். தொழில் மூலமாக நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். அதாவது அலுவலகத்தில் இதுவரை இவர் இதை செய்ய மாட்டார், இவருக்கு இதற்கான தகுதி இல்லை என்று உங்களை பற்றி தவறாக நினைத்திருந்த மேலிடம் இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை பார்த்து அதிசயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்ன வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்புகளை இன்றைக்கு முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கும்பராசிக்காரர்கள் தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கும்பத்தின் சிறப்புகள் வெளியே தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு தனவரவு வரக்கூடிய அமைப்பு, வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, வடக்கு தேசத்திற்கு போக வேண்டும், வட மாநிலங்களுக்கு தொழில் அமைப்புகளுக்காக போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு பயணத்தின் உத்தரவாதம், பயணத்தின் இறுதித்தன்மை அத்தனையும் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடும். 60 வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் தெய்வீக சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஒரு அமைப்பில் தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. கும்பத்தினர் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இரண்டாம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று முக்கிய நிகழ்வுகளை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த மூன்றிலும் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு, அதிலும் குறிப்பாக எல்லாம் இருந்தும் திருமணமாகவில்லை என்கின்ற அமைப்பு, வசதி இருக்கிறது, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கல்வி, படிப்பு, வேலை அனைத்தும் நிறைவாக இருந்தாலும் இந்த குழந்தைக்கு திருமணம் மட்டும் தள்ளி தள்ளி போய்கொண்டிருக்கிறதே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு மனம் குளிரும் விதமாக திருமண உறுதிகள், நல்ல வரன்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, இந்த வருடத்திற்குள்ளேயே குழந்தைக்கு திருமணம் ஆகிவிடும் என்கின்ற நிறைவுகள் ஏற்படக்கூடிய, இந்த வாரத்திலேயே நற்தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அனைவருக்குமே ஒரு தன அமைப்பு, குடும்ப அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு இன்றைக்கு பேரன் பேத்திகளை பார்த்து ஆனந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இவர் பேரில் சொத்தினை மாற்றலாமா அல்லது இவருக்கு இந்த சொத்தினை இவருக்கு இந்த சொத்தினை என்பது போன்ற ஒரு குழப்பங்களில் இருப்பவர்களுக்கு யாருக்கு எதை செய்தால் சரியாக இருக்கும் என்கின்ற தெளிவான முடிவுகள் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய, அனைத்திலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது மீனத்தினர் அனைவருக்கும் இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா நேயர்களுடைய கேள்விகள் அதிகமாகி கொண்டே வந்தாலும் கூட அவைகள் அத்தனையுமே ரத்தினங்களாக இருக்கின்றது என்பதைத்தான் ஒரு பெருமையுடன் சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார், திருவோணம், திருவாதிரை ஆகிய இந்த நட்சத்திரங்களின் சிறப்பு என்ன ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார். திரு என்றாலே சிறப்புத்தானே, திருத்தமிழ் என்று கூட சொல்லிவிடலாம். தமிழுக்கே உள்ள ஒரு தனி அடையாளம் இந்த திரு என்கின்ற வார்த்தை. அதாவது சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என்று சொன்னாலும் கூட மிக அற்புதமாக திருவாதிரை என்கின்ற ஒரு திரு என்கின்ற உயர் தனி அடைமொழியை சேர்த்து அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை நம்முடைய இனிய தமிழ் இயம்புகிறது என்பதுதான் உண்மை. சரி, அப்படியானால் திருவாதிரை, திருவோணம் ஆகிய இந்த இரண்டே இரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் என்ன மிகப்பெரிய சிறப்பு? மார்கழி திருவாதிரை என்று வருகின்ற பௌர்ணமி என்று சிவபெருமான் அவதரித்தார் என்பது ஆன்மீக ஜோதிடவியலின் ஒரு கூற்று. அதைப் போலவே ஆடி திருவோணம் அன்றைக்கு வருகின்ற ஒரு பௌர்ணமி திருநாளில் பெருமாள் அவதரித்தார் என்பது ஒரு கூற்று. ஆகவே இந்த இரண்டு மூலவர்கள் அவதரித்த இந்த திரு நட்சத்திரங்களை திரு என்கின்ற அடைமொழியிட்டு நம்முடைய தமிழ் மொழி இயம்புகிறது. அப்படியானால் மற்ற நட்சத்திரங்களுக்கு இவைகள் இல்லையா என்று கேட்டீர்களே, ஆனால்
27 நட்சத்திரங்களும் ஒன்றுதான் என்றாலும் கூட இந்த நட்சத்திரங்களின் மேல் அமர்கின்ற சந்திரன் எப்போது ஒளித்தன்மையோடு இருக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நல்லவைகள் நடக்கும். அதாவது அந்த பௌர்ணமி திருநாளை சொல்லுகிறோம். நம்முடைய திரு ஆலயங்களில் கூட நீங்கள் பார்த்தீர்களேயானால் 12 பௌர்ணமிகளும் தெய்வங்கள் அவதரித்த ஒரு திருநாளாக பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்ற பௌர்ணமி அன்றைக்கு அங்கே தெய்வத்திரு அமைப்புகளில் ஆலயங்களில் மிகப்பெரிய உற்சவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இதை நீங்கள் பார்க்கலாம். இதை நான் ஜோதிட ரீதியாக சொல்லப் போவேமேயானால் எப்பொழுதெல்லாம் இந்த பௌர்ணமி அமைப்புகளுக்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் வருகிறதோ, உதாரணமாக பரணி போன்ற நட்சத்திரங்கள், விசாகம் போன்ற நட்சத்திரங்கள், சில நிலைகளில் அந்தந்த ராசிகளில் அந்தந்த நட்சத்திரங்களில் பௌர்ணமிகள் நடக்கும் பொழுதே இந்த நட்சத்திரத்தின் பண்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாகின்றன என்பதுதான் உண்மை. அதாவது 27 நட்சத்திரங்களும் இயல்பானவை, சமமானவை என்றாலும் கூட எந்த நட்சத்திரத்தின் மேல் அன்றைக்கு பௌர்ணமி தினமாக அமைகிறதோ அந்த நட்சத்திரம் அந்த ராசி மிகச் சிறப்புடையது என்பதற்காகவும் இங்கே மிக மூலமான முதன்மையான ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பை நாம் திரு என்று அடிக்கடி சொல்வோம் என்பதாலும், இந்த மார்கழி திருவாதிரை பௌர்ணமி அமைப்பாக இருப்பதாலும், ஆடி திருவோணம் என்கின்ற அமைப்பு அன்றைக்கு பௌர்ணமி தினமாக இருப்பதாலுமே மிகப்பெரிய உயர்நிலையாக இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சொல்லப்படுகிறது. மற்ற நட்சத்திரங்கள் இந்த மாதிரியான சிறப்புகள் இல்லையா என்று கேட்டீர்களேயானால், 12 நட்சத்திரங்களில் அங்கே பௌர்ணமி அமைப்புகள் உருவாகும் பொழுது அந்த 12 ராசிகளும் புனிதப்படுகின்றன என்பதால் ராசியோடு சேர்ந்து அமைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதாவது திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருப்பது மிதுன ராசியில், திருவோணம் நட்சத்திரம் அமைந்திருப்பது மகர ராசியில். இதுபோல சில நேரங்களில் மைய ராசிகளில் பௌர்ணமி அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாகும் பொழுது அந்த நட்சத்திரங்களுக்கும் சிறப்புகள் நடக்கும் என்பதுதான் ஜோதிட ரீதியிலான உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.